கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆறு மாதம் சினையுள்ள மூணாமைத்து சேவலை மாட்டை பற்றி பார்க்க போகிறோம்ங்க. இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த மாட்டினுடைய குணமணங்கள் என்ன, பெண்கள் ஆண்கள் பிடிக்கலாமா, நல்லா மேயுதா அப்படிங்கிறதெல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கிறோம்ங்க. நம்ம பதிவிடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த நம்ம பதிவிடக்கூடிய கால்நடைகள்லாம் வந்து எந்தளவுக்கு தரமாக இருக்குது, யார் அதை பற்றி என்னென்ன விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. நம்ம பதிவிடக்கூடிய வீடியோவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஏதோ ஒரு விளக்கங்கள், தெளிவுகள், கருத்துக்கள் வந்து நம்ம வீடியோ பதிவில் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய சேவலை மாடு பார்த்திங்கன்னா 5 to 6 மாதம் வந்து சினி நிறைவாக இருக்குதுங்க. இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பிரிக்கப்பட்டு 1 வாரம் ஆகுதுங்க. அதாவது வந்து 8 மாதம் ஆகிடுச்சு. 8 மாதமாக வந்து மாடு வந்து நல்ல பால் கறவையில் இருந்திருக்கு. இப்போ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் அந்த மடித்தொகையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல குணமாகவும் இருக்குது, கால் அணைக்காமையே வந்து பால் கறந்த மாடுங்க. இந்த மாடு வந்து தற்பொழுது வந்து 5 to 6 மாதம் சினைங்க. கண் வந்து 8 மாதம் ஆனதுக்கப்புறம், கண்ணை பிரித்ததுக்கப்புறம் இப்போ மாடு பார்த்திங்கன்னா நேரம் வந்து 1 லிட்டர் கறந்துட்டு இருந்ததுங்க. இப்போ படிப்படியாக கறவை வந்து வத்திர ஓரம் வந்துடும் அப்படிங்கிறங்காட்டி வந்து கண்ணை வச்சுட்டு மாட்டை கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 3 லிட்டர் பால் இந்த மாட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வத்த கறவை ஆனதுக்கப்புறம் கூட நேரம் வந்து 1 லிட்டர் பால் காலையில் கறந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு 30 நாளாக வந்து 1 லிட்டர் பால் கறந்துட்டு இருந்திருக்காங்க. இளம் கறவையில் நேரம் வந்து ஒரு 3 லிட்டருக்கு கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு. போன ஈத்தில் பார்த்திங்கன்னா செவலை கிடாரி கண்டு தான் போட்டிருக்கு. இந்த ஈத்தில் வந்து காங்கயம் காலைக்கு இன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. நம்ம காங்கயம் காலை வந்து செவலை காலைக்கு தான் சேர்த்துருக்குது, மயிலைக்காலைக்கு சேர்த்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பலைங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செவலைக்காலைக்கு சேர்த்திருந்தால் கூட மாடு வந்து மயிலை கண்ணு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனுடைய மூத்த சந்ததியில் இந்த மயிலை மாடாக இருந்திருக்கலாம், இந்த காளையினுடைய தாய் மயிலையாக இருந்திருக்கலாம், அதனுடைய ஃபாதர் மயிலையாக இருந்திருக்கலாம், இந்த மாட்டினுடைய தாய் மாடு மயிலை மாடாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவலை மாடு செவலைக்காலைக்கு தான் சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம செவலைக்கண்ணு போடும் அப்படிங்கிற உத்தரவாதம் அளிக்க முடியாதுங்க. சுத்தமான காங்கேயம் நாட்டுக்கன்று போடுறதுக்கு நம்ம அனைத்து வகையான உத்தரவாதம் நம்ம கொடுத்துட்றோமுங்க. அதே போல் இந்த மாட்டுடைய குணவனங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. அதாவது பெண்கள் பிடிக்கிற மாடாக இருந்தால் நீங்கள் வந்து பெண்கள் பிடிக்கிற மாதிரி உறுதிப்படுத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம இடத்துல வந்து வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாட்டை வந்து பெண்களை பிடிக்க சொல்லி வீடியோ போடுவோங்க. அவங்க இல்லாத சமயத்தில் நம்ம பிடிச்சி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்லா மேய்ச்சலில் மேயறக்கும் நல்ல அருமையான மாடு. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் பிடிச்சிக்கலாம், நல்லா குழந்தைகளும் கூட நல்லா பழகிக்கலாம். மாடு வந்து உதைக்கிறதோ இல்லை பாய்ச்சலுக்கு வரதோ அந்த மாதிரி குணவனங்கள் எதுவும் கிடையாதுங்க. அதே மாதிரி நம்ம இடத்துக்கு இந்த மாடு வந்தாலும் ஐவர்மேட்டின் இன்ஜெக்ஷன் மற்றும் குடல் புழு நீக்கம் செய்யக்கூடிய பூச்சி மாத்திரை இதெல்லாமே போட்டு சுத்தப்படுத்தி தான் வந்து மாடை வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்குறவங்க. நேரில் வந்து வாங்குறவங்க தாராளமாக நேரில் வந்து வாங்கிக்கலாம். நேரில் வர முடியாதவங்க ஃபோட்டோ, வீடியோ கால், வாட்ஸ்அப் கால் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சு சுழி சுத்தம் எல்லாமே பார்த்து தெரிஞ்சு கூட நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க. இந்த மாட்டுக்கு விற்பனை விலை பார்த்திங்கன்னா 40,000 ரூபா நம்ம சொல்லியிருக்கிறோமுங்க. அதாவது மூணாமீத்து மயிலை மாடு 5 to 6 மாதம் சினையாக இருக்குதுங்க. நல்ல சின்ன முகம், நல்ல திமிலமைப்பு கொண்ட நல்ல மாடு, நல்ல கறவைத்திறனில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாமுங்க. பற்கள் 8 பற்கள் இருக்குது. மடிகாம்புகள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க. நம்ம என்னென்ன உத்தரவாதம் கொடுக்குறோம்னு பார்த்திங்கன்னா, மாடு சினை நிறைவானதுக்கப்புறம் நல்ல சுத்தமான காங்கேயம் கண்ணை ஈன்றதற்கும் பால் கறவைக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிற்கிறக்கும் நம்ம வந்து உத்தரவாதம் கொடுத்துட்றோமுங்க. இந்த மாடு நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க. இதே மாடு இளங்கண்ணில் கண்ணு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 ரூபா ரேஞ்சு வந்து விற்பனை ஆகுங்க. இப்போவே நம்ம நீங்கள் வாங்கி மேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு 4 to 5 மாதத்தில் கண்ணு போட்டுருந்தால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நண்பர்கள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க, அதாவது 4 to 5 மாதம் சினை, 3 மாதம் சினை உறுதி செய்யப்பட்டுள்ள மாடுகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மாடு பதிவிட்டுருக்குறோம், வேணுங்கிறவங்க அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாமுங்க. அதுக்கு அடுத்தபடினு பார்த்திங்கன்னா, இயற்கையாக டிவார்மிங் செய்கிறது எப்படி அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இயற்கையாக டிவார்மிங் செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்தில் வந்து 1-2 நாளைக்கு நம்ம கடத்தரில் இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் அனைத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் தீவனம் தண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வெறு வயிற்றில் நீங்கள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பம் தலைகள் செடிகளை வந்து அந்த தலைகளை ஒடிச்சு போட்டோம்னாவே வந்து மாடு வந்து இயற்கையாகவே வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புழுவாக இருக்கட்டும், மற்ற இந்த ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கி போயிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறோமுங்க. நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா சினை மாடுகளாக இருந்தாலும் போடலாம், கண்டுக்குட்டிகளாக இருந்தாலும் போடலாமுங்க. வேப்பந்தலை போடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இந்த ஸ்கின் பிரச்சனைகளே வந்து மாடுகளுக்கு வந்து பெரிதளவு வராதுங்க. இது வந்து காலையில் வந்து எதனால் வந்து வெறு வயிற்றில் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, மாடு தீவனம் தண்ணீரெல்லாம் சாப்பிட்டு வயிறு நம்பிடுச்சுன்னா வந்து நம்ம வெறு வயிற்றில் கொடுக்குறனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்காதுங்க.
அதே போல் வந்து விரவைத்தில் வந்து மாடுகள் வந்து வேப்பந்தழையை கண்டிப்பாக பசிக்கு வந்து நல்லா சாப்பிட்ரும், நல்லா அசை போட்டு மென்று முழுங்கிடுவோங்க. நீங்கள் மற்ற நேரத்தில் வந்து வயிறு நம்பினதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சாப்பிடாது, நாலு வாய் மென்னுட்டு கசக்கி துப்பிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோங்க. முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் ஒரு 100 மில்லி வந்து வேப்பெண்ணெய் வந்து வேர்வைத்தில் ஊற்றி விடலாமுங்க. வேப்ப எண்ணெய் மாதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் சினை மாடாக இருந்தாலும் ஊற்றலாம், கண்ணுக்குட்டியில் இருந்தால் ஒரு 50 மில்லி ஊற்றி விடலாமுங்க. மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா சினை மாடாக இருந்தால் ஒரு 100 மில்லி ஊற்றலாம், கறவையாக இருந்தாலும் தாராளமாக ஒரு 100 மில்லி ஊற்றலாம். இது எல்லாமே வந்து வேர்வைத்தில் நீங்கள் வேப்பந்தழை கொடுக்குறதா இருந்தாலும் வேப்ப எண்ணெய் வந்து வயிற்றுக்கு உள்ளே கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வெறு வயிற்றில் ஊற்றி விடணுங்க. அதே மாதிரி எண்ணெய் வேப்பந்த எண்ணெய் வந்து ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து புறப்போகாமல் பார்த்துக்கணும். அது ஒரு அனுபவம் மிக்க பெரியவங்கள யாராவது நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு அதை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது மாடு வந்து நாக்கை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் வந்து மாட்டை பிடிச்சிக்கணும், ஒரு கையில் நாக்கை இழுத்து பிடிச்சிக்கிட்டு எண்ணெய் வந்து நம்ம மெதுவாக ஊற்றணுங்க. இந்த வேப்ப எண்ணெய் வேப்பம் கொழுந்து வேப்பன் தலை இதையும் தாண்டி தான் வந்து மாத்திரைகள்லாம் வந்து நம்ம செயல்படும். இதை நம்ம கொடுத்தோம்னா வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த தீவமிங் மாத்திரை இதெல்லாம் வந்து நம்ம பூச்சி மாத்திரையெல்லாம் வந்து கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதுக்காக வந்து நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும்னு. நீங்கள் ஒரு மாதத்துக்கோ ஒரு நாளைக்கு ஒரு தடவைலாம் நீங்கள் கொடுக்கவே வேண்டியதில்லைங்க. இந்த மாதிரி நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் வேப்பந்தலையை பொறிச்சு போட்டாவே அதுவே வந்து வயிற்றுக்குள்ளுக்கிற அந்த கீரி பூச்சிகள் தேவையில்லாத பூச்சிகள்லாம் வந்து சுத்தம் செஞ்சிடக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாதத்தில் ஒரு நாள் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வேப்பெண்ணெய் ஊற்றினா கூட போதும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கறவை மாடுகளுக்கு பருத்தி கொட்டை கொடுக்கலாமா அப்படின்னு நண்பர்கள் நிறைய கேட்குறீங்க. பருத்தி கொட்டையை வந்து கொடுக்கலாங்க. அதாவது வந்து நார்மலாக வந்து ஒரு காளை மாட்டுக்கு உழவு செய்யக்கூடிய மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ நம்ம சாயந்தர வேலையில் கொடுக்குறோம் அப்படின்னா பால் கறக்கக்கூடிய மாட்டுக்கு ஒரு நாளைக்கே வந்து ஒரு 1/2 கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். அந்த 1/2 கிலோ சாப்பிட்டதுனாவே அதுக்குண்டான பால் உற்பத்தி அதிகமாகும். ரெண்டாவது வந்து நீங்கள் 1/2 கிலோவுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அது சாணி மூலிமா வந்து கழிவாக வெளியே தான் வரும். ரெண்டாவது வந்து உடம்புல வந்து கொழுப்பு சத்து நிறைய ஏறிக்கும். இந்த பருத்தி குட்டையை பொறுத்தளவுக்கும் இந்த கொழுப்பு சத்து ஏற ஏற பார்த்திங்கன்னா உடம்பு டைட்டாகி இருக்குமாவுங்க. அப்படி இருக்குமாகும் போது பால் கறவை வந்து கண்டிப்பாக கம்மியாகும். அந்த நரம்புகள்லாம் வந்து இறகும் போது பால் சுரக்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக கம்மியாகும். 2 லிட்டர் கறக்கிற மாடு 1.5 லிட்டருக்கு வரும், அப்புறம் 1 லிட்டருக்கு வரும், அப்புறம் அப்படியே கறவை குறைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு தோட்டத்தில் நீங்கள் வச்சு மாடு பார்க்குறீங்க, ஏதோ ஒரு தீவனம் வந்து நம்ம பயிரிட்டு போட முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மக்காச்சோள தட்டு வந்து விதையை வந்து நீ விதக்கரணையை ஊனி மக்காச்சோள தட்டு ஒரு புடைக்கு வர்றதுக்கு ஒரு புடைக்கு அதாவது இளம் கருதாக வரும்போது ஒரு 50-60-65 நாளில் வந்து நீங்கள் வந்து பிடுங்கி தினம் வந்து ஒரு வேலைக்கு ஒரு 20 தட்டு அப்படின்னு போட்டிங்கனாவே வந்து நீங்கள் தவிடு புண்ணாக்கி அடை தீவனம் இது எல்லாம் தாண்டி வந்து அதுக்கு உண்டான நிறையா கனண்ட் அதில் வந்து கால்சியம் ஐட்டம் நிறைய மக்காச்சோள தட்டில் வந்து கிடைக்குங்க. மாடு வந்து இயற்கையாகவே வந்து பால் உற்பத்தி திறன் அதிகமாகும், உடம்புக்கு சூடும் கிடையாது. அந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு மக்காச்சோள தட்டு பயிர் பண்ணி போடுங்க. அதே வந்து சிம்பிள் கரணை நிறைய போடுறாங்க, அந்த சிம்பிள் கரணை வந்து கொஞ்சம் சூடு தான், அதை வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாக போடணுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சீமப்பல் கரணை நீங்கள் வந்து போடலாமா வேண்டாமல் நண்பர்கள் நிறைய கேட்குறீங்க. போட்டால் பால் திறன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இதுவுமே வந்து நீங்கள் காலையில் அறுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மணி நேரம் அதாவது காலையில் நீங்கள் ஒரு 7 to 8 மணிக்கு வந்து இந்த சீம்பிள் வந்து அறுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்லா வாடிடும், அதுக்கு சூட்டுத்தன்மை வந்து குறைஞ்சிரும். மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்றுப்போக்கு மாடு சூடு உடம்புக்கு சூடு அதிகமானவே வந்து கண்டிப்பாக வந்து சாணி வந்து களைஞ்ச மாதிரி போடுங்க. அந்த களையிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். காலையில் அறுத்து வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் போடுங்க, சாயங்காலம் அறுத்திங்கன்னா காலையில் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மக்காச்சோள தட்டு போட சொன்னோம் இல்லைங்களா, அந்த மக்காச்சோள தட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இடத்துல போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி கருது வந்து வந்து வராமல் அதாவது பாதி முத்தரில் அதனுடைய 1/2 வயசில் வந்து நீங்கள் நம்ம பிடுங்கி போட்டோம் அப்படின்னா வந்து அந்த பால் கருதோடு அந்த தட்டை திங்கும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டுலேயும் சத்து இருக்கும், அந்த பால் கருதுலேயும் சத்து இருக்கும், கறவை திறன் வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இது வந்து உங்களுக்கு சூடு கிடையாது, இதுவுமே வந்து நீங்கள் காலையில் அறுத்து வச்சு சாயந்தரம் போடுங்க. சாயந்தரம் அறுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் போடுங்க, அதாவது வந்து வாடிடும், அந்த நீர்த்தன்மை வந்து கம்மியாகிடும். அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா வந்து நல்ல சத்து கிடைக்குங்க. மாடுகளுக்கு தேவையான கால்சியம் வைட்டமின் எல்லாமே கிடைக்கும். பாலும் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். ரெண்டாவது பால் வந்து உங்களுக்கு குறையாதுங்க மாட்டில். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பகுதியில் வந்து நம்ம அறுத்துக்கிட்டே வருவோம், இன்னொரு பகுதியில் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த கோட்டில் அறுத்து முடியும் போது பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியில் வந்து அதுக்கு முன் அறுத்ததையும் அடுத்த 2 நாளில் வந்து மீண்டும் மக்காச்சோளத்தோட இன்றைக்கி நம்ம வந்து அறுவடை செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு விட்டு அந்த மறுபடியும் அந்த கிளைகளில் அந்த செடிகளெல்லாம் வந்து மம்மட்டியெல்லாம் கொத்தி விட்டுட்டு
அடுத்த நாள் வந்து நம்ம ரெண்டு நாள் கழித்து வந்து மீண்டும் அந்த இடத்துல வந்து மக்காச்சோளத்தை ஊனிடுங்க. அப்படி ஊனும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டில் நம்ம வந்து அடுத்து முடிஞ்சு வரும்போது இந்த கோட்டில் வந்து உங்களுக்கு மறுபடியும் வளர்ந்துக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தவிடு செவ்வளவு பருத்தி கொட்டை புண்ணாக்கு இந்த செலவையெல்லாம் பார்த்திங்கன்னா தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ அடர்த்தி நம்ம கொடுக்குறோமோ அதுலேருந்து கம்மியாக கொடுத்துக்கலாமுங்க. இப்போ நம்ம ஊனிருக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நெருக்கமாக நீங்கள் ஊனி விட்டுட்டிங்கனாவே வந்து போதுமானதாக இருக்குமுங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாட்டுக்கு வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறோமுங்க. முடிஞ்சளவுக்கு இந்த எஸ்கேம் ஃபீடு அதெல்லாம் வந்து போகிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு செய்யுங்க. அதே மாதிரி ஊனதுக்கப்புறம் அடுத்த பாத்தியில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து நம்ம நாளைக்கு ஊனுவோம். இதை அந்த கோட்டில் அறுத்து முடியும் போது இதுக்கெல்லாம் வளர்ந்துக்குங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு மாடுகளுக்கு வந்து இயற்கையான தீவனம் கிடைக்கும். ரெண்டாவது வந்து இதில் தெளிவாக இருக்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோமுங்க.